வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான தமிழ்நாடு வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாப்பை பற்றி பார்க்கலாம். தமிழக அரசு நமக்கு ஒரு ஹியூஜ் ரிக்குவயர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து டுவெல்த்து, எனி டிகிரி, டிப்ளமோ, பிஇ பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எலிஜிபிள் ஜாப் தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் வேகன்சி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 41,000 வேகன்சி கிட்டே இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 80,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸாமினேஷனும் கிடையாது, அதே மாதிரி அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாதுங்க. ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, இன்ஜினியர், ஆஃபீஸர்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்கச்சக்க போஸ்டிங்குமே சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 19 தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தமிழ்நாடு இருக்குதுல்ல, அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணணும். தமிழ்நாடு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து எந்த ஜாபுக்கு, எந்த இடத்துல, எந்த லொக்கேஷன் வேணும், எவ்வளோ சேல்ரி, என்ன டைப்பிங்கில் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடுங்க. இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியே எடுத்துக்கலாம் உங்கள் வேலையை. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர், அக்கௌண்ட்டன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஜாப் இருக்குது. நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு வேக்கன்சியில் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ, எது நீங்கள் எலிஜிபிளோ சொல்லிட்டு அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரியிலேருந்து, அப்புறம் எவ்வளோ போஸ்டிங் எப்போ போட்டிருக்காங்க, லாஸ்ட் டேட் எப்போது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஜாப் டைட்டில், செக்டரு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஏரியாவில் ஜாப்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரோல் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, ஃபுல் டைம் ஜாப் தாங்க இது. அதே மாதிரி அவங்க வந்து ஃபீமேல் வந்து ப்ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுமே அவங்களே சொல்லியிருக்காங்க, 18-23 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல அந்த இடத்த கிளிக் பண்ணணும். அப்ளைவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க இந்த வெப்சைட் அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நியூ யூசர் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணி க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான பாஸ்